வீடியோவில் மூலிகையோட பார்ட் டூ வீடியோ பாருங்கள். இதுதான் மருத ஒன்றி, மருதாணின்னு சொல்லுவாங்க. மருதாணி ரொம்ப நல்லது, எதுக்குன்னா ஹேருக்கு இது எண்ணெயாக காய்ச்சி தேய்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த காய்ச்சின எண்ணெயை தீப்புண்களில் போட்டோன்னா உடனே ஆறிடும். மருதாணிக்கு அவ்வளோ ஒரு எஃபெக்ட் இருக்குது. நம்ம வெயில் கால நேரத்தில் இதை அரைச்சி கையில் வச்சோம்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. குளிர் நேரங்கள்லையும் வைக்கலாம், சிலவங்களுக்கு அது உடம்புக்கு ஒத்துக்கூடாது, அதனால் வெயில் காலத்தில் வச்சோம்னா ரொம்ப குளிர்ச்சி. இது யூஸ் பண்ணலாம். மருதோன்றி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நொச்சி இலை, இது பேர் கருநொச்சின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆவி பிடிக்கிறதுக்கு மிக சிறந்த ஒரு மூலிகை. இதை போட்டு நம்ம ஆவி பிடிச்சோம்னா சளி உள்ள மூக்கில் உள்ள சளி அடைப்பு, ஹெட் வைட்டு, அதாவது தலைவலி எல்லாம் க்யூர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு நல்ல மூலிகை கருணுச்சி. இது ஒரு இலையை போட்டு கஷாயம் போட்டு குடிக்கலாம், சளிக்கு ரொம்ப நல்லது. கருணுச்சி இது கொசுவும் வராதுன்னுபாங்க. இந்த செடியை வச்சுருந்தா ரொம்ப நல்ல மூலிகை. இதில் விலைநொச்சியும் இருக்குது. கருணுச்சி இது பூ பார்த்திங்கன்னா பர்பிள் கலரில் பூக்கும். இந்த மொட்டுட்டு பார்த்தீங்களா, இது பர்பிள் கலரில் பூக்கும், அழகாக இருக்கும். கருணுச்சி சிறந்த மூலிகை. ஃப்ரெண்ட்ஸ் இது குப்பை மேனி. இது பார்த்திங்கன்னா மேனியே பொண்ணாக்கும் சொல்லுவாங்க. இது வந்து இந்த சொறி சிரங்கு உள்ளவங்க வந்து இதை அரைச்சி அப்படியே தேய்ச்சோம்னா நல்ல க்யூர் ஆகும், நல்ல சிறந்த மூலிகை. இதில் பார்த்திங்கன்னா அந்த அடியில் விதையாக இருக்கும். இது தன்னால் எங்கேனாலும் விழுந்து வளர்ந்துடும், நல்ல மூலிகை. இதை கீரை மாதிரி வதக்கி சாப்பிட்லாம், கசக்காது, நல்லாயிருக்கும், கீரை மாதிரியே தான் இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். சளிக்கும் சிறந்த மூலிகை. குழந்தைங்களுக்கெல்லாம் இது சின்ன வயசில் பச்சையாக அரைச்சி சங்கில் போட்டினாங்கன்னா தொண்டையில் உள்ள சளி அப்படியே வெளியே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்துலலாம் இது செய்வாங்க. கொஞ்சம் அரைச்சி கொடுப்பாங்க. இது ரொம்ப நல்லது, சிறந்த மூலிகை. ஃப்ரெண்ட்ஸ் இது அம்மான் பச்சரிசி, இந்த மூலிகை பேர். இது வந்து காட்டுகளில் தன்னால் வளரும். இந்த மூலிகையை இப்படி உடைச்சோம்னா பால் வரும். அந்த பாலை முகப்பருக்களில் வச்சோம்னா கொஞ்சம் குறையும். பால் உண்ணி இருக்கும் பார்த்திங்களா, அந்த இதுலேயும் இந்த பாலை வச்சோம்னா அந்த பால் உண்ணியானது அப்படி பொத்து விழுந்துடும். செடி இப்படி பிச்சிங்கன்னா இதில் பால் வரும். இந்த பாலை இந்த பால் உண்ணி மேலே நம்ம வச்சோம்னா இந்த பால் உண்ணியானது பொத்து விழுந்துடும். இது ஒரு சிறந்த மூலிகை தான், நிறைய இதுக்கு இது பயன்படும். இது நிலவேம்புன்னு சொல்லுவாங்க, சிரியானங்கைன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு இலையை பிச்சு வாயில் வைக்க முடியாது, அவ்வளோ கசப்பு இருக்கும். இதை பொடி பண்ணி தான் நிலவேம்பு கசாய பொடி நமக்கு தராங்க. நிலவேம்பு இது வச்சா பாம்பு வராது, விசப்பூச்சிகள் எதுவுமே வராதுன்னு சொல்லுவாங்க. அதனால் வீட்டுக்கு முன்னாடி வைக்கலாம். இதை வந்து கசாயம் வச்சு குடிச்சிங்கன்னா காய்ச்சல் நல்லா க்யூர் ஆகும். இந்த இருக்கு பார்த்திங்களா விதை, இது வெடித்து வெடித்து நிறைய செடிகள் வந்துடும். ஒரு செடி வச்சாலே போதும், நிறைய செடிகள் நமக்கு கிடைக்கும். இந்த பூவை பார்த்திங்கன்னா இந்த பூவை பார்த்திங்கன்னா இந்த பாம்பு படம் எடுத்துருக்க மாதிரியே இருக்கும் பாருங்கள், அப்படி மாதிரி தெரியும். இது ரொம்ப சிறந்த மூலிகை.